தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி அதிக ரசிகர்கள் கொண்ட நடிகர்களில் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறவர் தான் நடிகர் சூர்யா. இவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சூரரி போற்று அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாருங்க. இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகலைன்னா கூட தனியாக ஓடிடியில் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியும் பெற்றுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பாண்டியராஜன் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஒரு சோக சம்பவமும் அதே சமயம் பல பேரை அதிர்ச்சியில் அழுத்துற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று தெரிய வந்ததுங்க. அதுவும் அவரே அந்த விஷயத்தை வெளியிட்டு இருந்தார் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில். பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நோய் தொற்றுக்கான பாதிப்பு எனக்கு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று நான் நலமுடன் இருக்கிறேன். வாழ்க்கை இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்பதை அனைவரும் உணர்வோம். அச்சத்துடன் முடங்கிவிட முடியாது. அதே நேரம் பாதுகாப்பும் கவனமும் அவசியம். அர்ப்பணிப்புடன் துணை நிற்கும் மருத்துவர்களுக்கும் அன்பும் நன்றிகளும் அப்படிங்கிற மாதிரி இவர் பதிவிட்டு இருந்தாருங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட நோய் தொற்றுனால இவர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று இப்போ நல்லபடியாக அதிலிருந்து குணமாயிட்டதாகவும் அவரே இந்த ட்விட் மூலிமா சொல்லியிருந்தார். இப்போ இருக்கிற நிலமையில பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள் பார்த்தீங்கன்னா முகக்கவசம் எதுவுமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு பழையபடி ஜாலியாக சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முகக்கவசம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இப்போ இருக்குங்க. இன்னும் அந்த நோய் பார்த்தீங்கன்னா பூர்ணமாக நம்மளை விட்டு போகலை. ஆனால் நிறைய பேர் இதை பற்றி எந்த பயமும் இல்லாமல் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வெளியிடங்களுக்கெல்லாம் போகிறாங்க. அதைத்தான் சூர்யா அவர்களும் சொல்லியிருக்காருங்க. இன்னும் இயல்பு நிலைக்கு திருமலை அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லோருமே உணர்வோம். அதனால் அச்சத்தோடு முடங்கிவிடவும் முடியாது. அதே சமயம் பாதுகாப்பும் கவனமும் நமக்கு ரொம்பவும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருந்தார். இவர் இந்த நோய் தொற்றுனால் பாதிக்கப்பட்ட டைமில் கொஞ்சம் பிரச்சனைகளையும் சந்தித்து இருக்காராமாங்க. இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்து வராங்க. இவங்க அப்பா சிவகுமார், அதுக்கப்புறம் தம்பி, அவங்களோட குடும்பம் எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்களாம். அப்படி இருக்கும்போது இவங்க அப்பா சிவகுமாருக்கு பார்த்தீங்கன்னா 79 வயது ஆகுதுங்க. சூர்யாக்கு நோய் தொற்று ஏற்பட்ட டைம்ல அவரு அவங்க கூட இருக்க முடியாது. அதனால இவர் பார்த்தீங்கன்னா தனி அறையில் தான் சிகிச்சை பெற்று வந்தாராமா. மருத்துவர்களோட ஆலோசனைப்படி இவர் தனி அறையில் யாருமே இல்லாமல் கொஞ்ச நேரம் இவர் தங்கி இருந்தாராமங்க. இதனால் சூர்யா அவங்களோட குடும்பத்தார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோகமாக இருந்திருக்காங்களாமா. இந்த குறிப்பிட்ட கஷ்டமான சூழ்நிலையில் என் பையன் கூட என்னால் இருக்க முடியாமல் போச்சு, அவனை என்னால் தொடங்கூட முடியல அப்படிங்கிற மாதிரி சிவகுமார் அவர்கள் வருத்தப்பட்டதாகவும் சில செய்திகள் சொல்லப்படுதுங்க. கார்த்தி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் 2வது குழந்தை பிறந்தது. அதனால் சூர்யாவோட குடும்பத்தார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சியில் ஆழ்ந்துட்டாங்களாமா. மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அவர் பூர்ணமாக குணமாகி இப்போ வந்துட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. ஒரு சில நாட்கள் இவர் மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பழையபடி வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.